ஹாய் நண்பா, எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் சந்திரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா, அண்ணாத்த படத்தோட 6 நாள் கலெக்ஷன்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸ் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆனால் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, அதை பற்றின விவரங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சு வெளியே வந்தப்பே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ எக்கச்சக்கமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இது வந்து ஒரு நாடகம் மாதிரி இருக்குது, சன் டிவியில் போகிற நாடகத்தை அப்படியே பெரிய ஸ்க்ரீனில் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். ரஜினி அவர்கள் இனிமேலும் தமிழ் சினிமாவில் இருக்கணுமா, அவருக்கே இந்த வேண்டாத வேலை, அவர் பிசாமல் ரிட்டையர் ஆகிற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பல பேர்லாம் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுற விதமான ரிவ்யூ வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தோம் ஃபஸ்ட் டே செகண்ட் டே போக 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 பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர ஆரம்பித்தாங்க. நீங்கள் வேணால் அடித்து சொல்கிறேன், இப்போ உள்ள ரீசெண்டாக எல்லா ரிவ்யூவும் எடுத்து பாருங்கள், பப்ளிக் ரிவ்யூ வந்து கேட்குறாங்களே. ஸோ எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்துருப்பாங்க. யாராச்சும் ஒரு லேடிஸ் வீட்டில் உள்ள அம்மா அப்பா வயசில் உள்ளவங்க, பாட்டி வயசில் உள்ளவங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்களா மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நீ என்ன அண்ணாத்த படத்துக்கு ஜால்ரா தட்டுறியா, ஓடாத படத்தை ஏண்டா அப்படி கூவி கூவி விற்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசுங்க. ஓகேவா, இப்போ இந்த படத்தோட கலெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்டால் இந்த படமாக ஓடாத படம் அப்படின்னு சொல்லி என்னை கேட்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ட்ராக் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து அப்டேட்டாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. டெய்லியும் படம் வந்து வியாழக்கிழமை வந்துச்சு. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் நான் வீடியோ எடுத்துருக்கேன். புதன்கிழமை பார்த்தீங்கன்னா இப்போ கால்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு தமிழ்நாட்டோட கலெக்ஷனை மட்டும் சொல்கிறேன். முதல் நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 34.9 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா 27.15 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு. மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா 21.3 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். நாலாவது நாள் 23.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. அஞ்சாவது நாள் 14.2 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா 7.1 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டுமே அண்ணாத்த படம் கலெக்ட் பண்ண தொகை பார்த்தீங்கன்னா 128.5 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணாத்த சூப்பர் ஸ்டார் அவர் நடித்த அண்ணாத்த படம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆயிருக்கு. மற்ற நாடு அந்த வெளிநாட்டிலாம் ரிலீஸ் பண்ண தொகை 6 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 67 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு. மொத்தமாக எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக 195 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 195 கோடி வெறும் 6 நாளில் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்கள் நடித்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா அடுத்து ஒரு வீக்கெண்டு வரும். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 200 கோடியை தாண்டி ஒரு 230-250 கோடிக்கிட்ட மார்ஜினை பார்த்திங்கன்னா ரீச் பண்ணும். இது வேறு ஒரு எந்த ஒரு ஆக்டராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு குவெஸ்டின் மார்க் தான். ஏன்னா 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 40 வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ஒரு நின்றுகிட்டு இருக்காரு. எல்லாரையும் இன்னமும் பார்த்திங்கன்னா அவரோட என்ட்ரிக்கு நம்மளை மறந்து பார்த்திங்கன்னா விசில் அடிக்க வச்சுட்ருக்காரு. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் அவர் நடித்த படம் பார்த்திங்கன்னா தியேட்டரில் பெண்கள் கூட்டம், அதாவது குடும்பங்கள் கொண்டாடும் அண்ணாத்த, அப்படி தான் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிற சன் பிக்சர்ஸே போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ஹிட் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. இதை மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் உடனே கேட்பீங்க, ஏன்டா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லும் மேலே உனக்கு படம் பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா சொல்கிறேன், ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலகலப்பாக சூப்பராக போச்சு காமெடி ஃபைட் சீன். அது வந்து செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில சீன்ஸை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி படத்தை ஒரு 2.5 மணி நேரம் 2.75 மணி நேரம் கிட்ட கொண்டு வந்திருக்கலாம். படம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கிட்ட கொண்டு இருக்கு. ஸோ ட்ரிம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வில்லன் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3-4 கொடுக்காமல் ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனை கொடுத்து ஒரு ஆப்போசிட் டைரெக்டாக பார்த்திங்கன்னா மோதுற மாதிரி பண்ணியிருக்கலாம். இது மட்டும்தான் எனக்கு தோணுச்சே தவிர படம் ரொம்ப அருவை சீரியல் அந்த மாதிரிலாம் தோணலை. ஏன்னா இது வந்து ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி அடிக்கிற படம்னு. அதில் போயிட்டு நம்ம வந்து எந்திரன் மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா, ட்ரெய்லர்லே காமிச்சிட்டாங்க இது வந்து ஒரு குடும்ப படம் பண்ண, அதுக்கு மீறியும் எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணலைன்னா அது வந்து நம்ம சைடு எதுவும் கிடையாது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ், நான் எங்கள் அம்மா கூட போகும்போது ஃபேமிலி கூட போகும்போதெல்லாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பெரியம்மா சித்திலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ இதுதான் உண்மை. அண்ணாத்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹிட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான்.
இது 6 நாள்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி ரூபா பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.